வெல்கம் டு தமிழ் சினிவுட். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பிக் பாஸ் சீசன் 6 எப்போ தொடங்க போகுது, பிக் பாஸ் சீசன் 6 வீட்டுக்குள்ளே யார் யார் போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 6 கூடிய சீக்கிரமாக தொடங்க போகுது, அதாவது ஆகஸ்ட் அப்படி இல்லைனா அக்டோபரில் பிக் பாஸ் சீசன் 6 வந்து தொடங்க போகுது. இந்த பிக் பாஸ் சீசன் 6 கமலஹாசன் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. பிக் பாஸ் சீசன் 5 வந்து அந்தளவுக்கு பெருசாக வரவேற்பு பெறலை. இதனால பிக் பாஸ் சீசன் 6 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து கொண்டு போகிறதுக்காக கண்டஸ்டன்ட் தேர்வு பணிகளில் தற்போது பிக் பாஸ் குழு இருக்காங்க. பல முக்கியமான நபர்கள்ட்ட தற்போது பிக் பாஸ் குழு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்கதா தகவல் வெளியாகிருக்கு. அந்த வகையில் மேல் கண்டக்ஷன் லிஸ்ட்டில் ரக்ஷன் முதலாளாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. விஜய் டிவியில் விஜயவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சினிமா துறையில் அவருக்கு பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. இதனால பிக் பாஸ் சீசன் 6 போய் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்காக ரக்ஷன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்ததான் நாம் இருவர் நமக்கிருவர் சீரியலில் நடித்த செந்தில் அவர்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. நாம் இருவர் நமக்கிருவர் சீரியல் முடிஞ்சதுக்கு பிறகு செந்தில் எந்த ஒரு சீரியலையும் இன்னும் கமிட் ஆகலை. அதற்கு அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறது தான் காரணம்னு தகவல் வெளியாயிருக்கு. அடுத்ததான் குக்வித் கோமாளில் ஃபேமஸான தர்சன் அவர்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சிவகார்த்திகன் அவர்களுடைய ஃப்ரெண்டான தர்சன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறதாகவும் அவர்கிட்ட பிக் பாஸ் குழு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அடுத்ததான் அஸ்வினும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. அஸ்வின் அவர்கள் பல திரைப்படங்களில் அடுத்தடுத்து நடிப்பார்னு எதிர்பார்த்தோம், ஆனால் அவரே அவர் படங்
இருக்காங்க. அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரப்போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. அடுத்ததாக விஜய் டிவி புகழுக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர தற்போது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் தற்போது பல திரைப்படங்களை நடிச்சிட்டு இருக்கனால அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அடுத்ததாக காமெடி நடிகர் ரெட்டின் கிங்ஸ்லிட்டையும் பிக் பாஸ் குழு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரத்துக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்களாம். ஆனால் அவரும் தற்போது பல திரைப்படங்களில் பிஸியாக நடிக்கிறதுனால அவரும் வர வாய்ப்புகள் கம்மி தான். அடுத்ததாக வில்லன் நடிகர் எப்போதும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அந்த வகையில் கோ திரைப்படத்தில் வில்லனாக நடித்த அஜ்மல் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரப்போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. தற்போது ரீஎன்ட்ரி தர வகையில் அஜ்மல் அவர்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பிக் பாஸ் சீசன் 6 அவர் என்ட்ரி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் டைவர்ஸான நடிகர்கள் நடிகைகளை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்புவாங்க. அந்த வகையில் சுசித்ரா அவர்களுடைய கணவர் கார்த்தி அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறது தற்போது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏற்கனவே சுசித்ரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனாங்க, அங்கே பல சர்ச்சைகளை கலப்பினாங்க. தற்போது கார்த்தி போகிறதுனால அவர்கிட்டையும் வந்து நிறையா சரக்கு வந்து இருக்கும். ஸோ அதன் மூலம் டிஆர்பி ஏற வாய்ப்பு இருக்குது. இதனால் கார்த்தி பிக் பாஸ் சீசன் 6 கலந்துக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் ஃபீமேல் கண்டெஸ்டன்ட் லிஸ்ட்டில் விஜய் டிவி புகழ் ஜாக்லின் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஜாக்லின் தற்போது சீரியலில் நடிச்சிட்டு இருந்தாலும் பட வாய்ப்பு அவங்களுக்கு பெருசாக வரலை. தற்போது உடல் எரியை குறைச்சிட்டு பிக் பாஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 6 போய் படத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்காக அவங்க தற்போது ரெடி ஆகிட்டு இருக்கதா தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இதனால் ஜாக்லின் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரது மோஸ்ட்லி கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்ததாக 90களில் ஃபேமஸாக இருந்த விஜே அஞ்சனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரப்போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. இவங்க ரீஎன்ட்ரி தரத்துக்காக அவங்களுடைய சோஷியல் மீடியாக்களில் பல புகைப்படங்களை வெளியிட்டுருக்காங்க. ஸோ இதை பார்த்த பிக் பாஸ் இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்கதாகவும் இவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரப்போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. அடுத்ததாக குக் வித் கோமாளி மூலம் ஃபேமஸான சுருதிகா அவர்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறாங்களாம். குக் வித் கோமாளியின் மூலம் நிறைய ரசிகர்களை கவர்ந்த இவங்க தற்போது குக் வித் கோமாளியில் டைட்டில் வின் பண்ணி ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாலும் இவங்க பின்னாடி இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் கண்டிப்பாக இவங்களுக்கு மீண்டும் பட வாய்ப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் பிக் பாஸ் இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்கதா தகவல் வெளியாகிருக்கு. இதே போல் குக் வித் கோமாளி மூலம் ஃபேமஸான அம்மு அபிராமி அவர்கள்ட்டையும் பிக் பாஸ் குழு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்கதா தகவல் வெளியாகிருக்கு. அதாவது விஜய் டிவியின் மூலம் ஃபேமஸான தர்ஷா குப்தா தற்போது இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ஆக்டிவாக பல புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை கவர்ந்துட்டுருக்காங்க. ஸோ இது போல் ஒரு இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டியை, அதுவும் வைரலான செலிப்ரிட்டியை எப்போதுமே பிக் பாஸ் விட்டு வைக்க மாட்டாங்க. ஸோ இதனால் தர்ஷா குப்தாத்தையும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காங்க. அதே போல் பல பேரும் நடிகை கிரண் அவர்கள்ட்டையும் பிக் பாஸ் குழு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்கதா தகவல் வெளியாகிருக்கு. இவங்களும் சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க. அடுத்ததாக சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸான ரவீனா அவர்கள்ட்டையும் பிக் பாஸ் குழு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்கதா சொல்கிறாங்க. தற்போது விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற மௌன ராகம் 2 சீரியலில் நடிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த சீரியலை விட்டு இவங்க பிக் பாஸ் வரப்போகிறதா ஒரு சில ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. அடுத்ததாக சிம்புவை வைத்து ஃபேமஸான சீநிதி அவர்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரப்போகிறதாகவும் அவங்கள்ட்டையும் பிக் பாஸ் குழு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்கதா தகவல் வெளியாகிருக்கு. அடுத்ததாக சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்க பூனம் பாஜ்வாய் அவர்களும் இந்த சீசனில்
என்ட்ரி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க கடந்த ரெண்டு சீசனாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரப்போகிறதா டாக் போணுச்சு. இந்த சீசனில் இவங்க என்ட்ரி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பிக் பாஸை பற்றி பேசியே ஃபேமஸான மிலா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. மிலா அவர்கள் கடந்த ரெண்டு சீசனாக என்ட்ரி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. இந்த சீசனில் இவங்க என்ட்ரி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக டி இமான் அவர்களுடைய முதல் மனைவி மோனிகா அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரப்போகிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் சொன்ன ஒரு சில நபர்கள் தற்போது பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்க்குள்ளே என்ட்ரி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேரில் தற்போது பிக் பாஸ் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்கதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் உள்ள கண்டஸ்டன் யார் யார் பிக் பாஸ்க்குள்ளே என்ட்ரி கொடுத்தா நல்லாயிருக்கும், இந்த லிஸ்ட்டில் இல்லாத வேறு யார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும், வேறு யார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரணும், பிக் பாஸ் சீசன் சிக்ஸுக்காக எவ்வளோ எகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல பிக் பாஸ் சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.